Hi friends, welcome to Shob's Crafty Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி வர போறதுனால நாம வந்து விநாயகர் சதுர்த்தியோட ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். நான் வந்து ஒரு fridge magnet வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு MDF போர்டுல வந்து நான் வந்து விநாயகரோட drawing வந்து வரைஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு நார்மல் பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்து drawing வந்து வரைஞ்சிட்டு இருக்கேன். சோ இந்த drawing வந்து நம்ம வந்து வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அத paint பண்ண போறோம். இந்த drawing ஓட வரையற பார்ட்டையும் முழுசா வந்து காமிச்சிருக்கேன். யார்காவது வந்து விநாயகர் drawing மட்டும் வரையணும்னா கூட இத வந்து பார்த்து சாம்பிளா வச்சு வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு கியூட்டான குட்டி விநாயகரா நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க MDF போர்டோட சைஸும் வந்து 10x10. இது வந்து MDF போர்ட் இல்லனாலும் நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க திக்கான கார்ட்போர்ட்ல கூட இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். சோ இந்த கணேஷா வந்து நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்ன பிக்சர்னால கொஞ்சம் பார்த்து பார்த்து வந்து நம்ம அந்த ஸ்பேஸ்க்கு ஏத்த மாதிரி வரைய வேண்டியதா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் வரைஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் நான் வந்து பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு நான் வந்து அவுட்லைனிங்கும் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து நான் ஆக்ரிலிக் ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு கோட்டிங் பெயிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் ஃபுல்லா. இப்போ நம்ம வரைஞ்ச அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து தெரியும். சோ நான் அந்த இமேஜ் தெரியறதுக்கு ஏத்த மாதிரியே நான் வந்து கலர்ஸ் வந்து அப்ளை பண்றேன். பெயிண்ட் வந்து நான் கொடுக்கிறேன். நம்ம வந்து வேற வேற சைஸஸ் ஆஃப் பிரஷஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக வரும். அந்த நமக்கு இருக்க ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பெயிண்ட் ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப நேரோவான தின்னான ஸ்பேஸ்னால் நம்ம ப்ரெஷ்ஷும் வந்து குட்டியான ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி பண்ணோன்னா அது வந்து வெளியிலலாம் ஸ்மட்ச் ஆகாமல் நீட்டாக வந்து வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஃபேஸ் அதுக்கப்புறமா வந்து பாடி பார்ட்டுக்கெலாம் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டுமேனு ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். ஸோ தட் பார்க்க வந்து அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக வரும். அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கை பார்ட் அந்த பார்ட்டுக்கெலாம் நான் வந்து இன்னுமே கொஞ்சம் லைட் கலர் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த ஆரஞ்சு கலரோடையே வந்து கொஞ்சமாக ஒயிட் பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த கை வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்காக இன்னும் கொஞ்சம் லைட் கலராக வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த கால்களுக்கும் நான் வந்து அதே மாதிரி லைட் கலர் பெயிண்ட் தான் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ வந்து கை கால் அந்த பார்ட்டுக்கெலாம் நான் லைட் கலர் கொடுத்துட்டு நான் வந்து இந்த ஆல்ரெடி நம்ம பெயிண்ட் பண்ண பார்த்தீங்களா அதுக்கு வந்து கொஞ்சம் நான் ஒரு பவுண்ட்ரி மாதிரி அவுட்லைன் மாதிரி நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்க கலரை விட கொஞ்சம் வந்து நான் டார்க் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஹைலைட்டடாக வந்து தெரியறதுக்காக. இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த ரெண்டு சைடு இருக்க அந்த துணிக்கு வந்து டார்க்கா நான் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம வேஷ்டிக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ளூ கலர் டார்க் ப்ளூ ராயல் ப்ளூ கலர் வந்து நான் चूஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஒரு ஷேடிங் எஃபெக்ட்ல வந்து நம்ம பெயிண்ட் பண்ணனா பார்க்கிறதுக்கு வந்து அழகா இருக்கும் So இப்போ நான் ரெண்டு சைடும் வந்து ப்ளூ கலர் வந்து நான் கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்து வந்து நம்ம அந்த தந்தம் அதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து gold color யூஸ் பண்ணி அந்த jewelry அதுக்கு அப்புறமா வந்து flowers அதுக்கெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி gold color வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அது எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நான் gold color வந்து நான் கொடுத்துட்டேன் இந்த gold color வந்து இதுக்கு பார்க்க கொஞ்சம் attractive-ஆ இருக்கும் அடுத்து வந்து நான் என்ன பண்றேன்னா அந்த gold and brown ரெண்டும் mix பண்ணி நான் வந்து இந்த மாதிரி இந்த இமேஜ்க்கு வந்து நான் கொடுக்கிறேன் லைக் கையில வந்து வெச்சிருப்பாங்க இல்லையா அதுக்கு இந்த சைடு வந்து நான் இப்போ கோல்ட் கலர் plain gold color அப்படியே நான் கொடுத்துக்கிறேன் இதெல்லாம் gold color நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்கேனோ அந்த இடத்துலலாம் நான் வந்து கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் அதே ஏனா டபுள் கோட் கொடுத்தாதான் அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும் இதுக்கு வந்து நீங்க வந்து acrylic gold color paint யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா வந்து அந்த டியூப்ஸ்ல கிடைக்கும்ல glitter gold அதுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ கையில வச்சிருக்க லட்டுக்கு வந்து நம்ம yellow color கொடுத்துக்கலாம் So அந்த flowers மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு நான் வந்து அதே yellow color-ஐ நான் வந்து கொடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம crown part-க்கு வந்துறலாம் crown part-க்கு வந்து நான் alternate colors கொடுக்கலாம்னு சொல்லிட்டு first yellow color கொடுக்கிறேன் அதுக்கு அப்புறமா வந்து pink color வந்து நான் கொடுக்கிறேன் அந்த நடுவுல yellow-க்கு நடுவுல அடுத்து வந்து நம்ம green color யூஸ் பண்ணிக்கலாம் சென்டர்ல சோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் எது அழகா இருக்குன்னு தோணுதோ அத வந்து நம்ம चूஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா நீங்க வேற ஒரு பிக்சரோட கலர் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம் சோ நான் இப்ப கீழேயும் வந்து கொஞ்சம் வந்து நான் ஹைலைட் பண்றேன் அந்த கலர்ஸ பார்க்கிறதுக்கு வந்து நல்லா பிரைட் லுக்கா தெரியும்ங்கிறதுக்காக இப்போ நான் வந்து கீழ அவுட்லைன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து முடிச்சாச்சு இப்போ நம்ம ஃபேஸ்க்கு வந்து அவுட்லைன் கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அதே கலர்ஸ் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கறப்ப வந்து நம்மளோட இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பிரைட்டா நமக்கு வந்து தெரியும் அதுக்காக தான் இது பண்ணும்போது வந்து நீங்க thin brush வந்து யூஸ் பண்ணிக்கோங்க so that lines வந்து ஃபைனா வரும் அதுக்கு தான் இப்போ வந்து நான் வந்து glitter யூஸ் பண்ணி நான் வந்து மேல அந்த crown க்கு மட்டும் நான் outline வந்து நான் கொடுத்துக்கிறேன் நம்ம Vinayagar kaila vechirka and idukku vandu light outlining pannikalam idu vandu namba face la irukka features la nama vandu paint panniralam First, I வந்து put white color paint use பண்ணி அதுக்கு அப்புறமா வந்து நம்ம கண்ணு வந்து வரையலாம் கண்ணு வரையிறதுக்கு வந்து நம்ம as usual black and white paint ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம வரையலாம் கண்ணு வந்து கொஞ்சம் ஷேடட் எஃபெக்ட்டோட கொஞ்சம் இன்ட்ரிகேட்டா வரையணும் லைட்டா வந்து வரைஞ்சிட்டு பாருங்க அதுக்கு அப்புறமா வந்து டார்க் பண்ணிக்கோங்க நல்லா வந்துச்சுனா அடுத்து வந்து நான் என்ன பண்ணிருக்கேனா இங்க வந்து black brown அதுக்கு அப்புறம் கொஞ்சமா white paint மூணும் mix பண்ணி நான் வந்து ஒரு greenish shade வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு sap green color மாதிரி finish வந்து கிடைக்கும் So நான் இப்ப ஃபுல்லா வந்து finish பண்ணிட்டேன் background அடுத்து நம்ம வெச்சிருக்க glitterல வந்து லைட்டா நம்ம தொட்டுட்டு ஒரு shading effect வந்து நம்ம backgroundல create பண்ணலாம் பார்க்கிறதுக்கு வந்து இந்த gold color நம்ம கொடுக்கிறதுனால கொஞ்சம் glitteryயா இருக்கும் ரொம்ப லைட்டா வந்து randomly அங்கங்க brush வெச்சு strokes மாதிரி பண்ணுங்க சோ இப்ப அது காஞ்சவன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி glittery effect அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு So, இப்படி தான் நான் வந்து பண்ணிருக்கேன் சோ இப்போ நான் என்ன பண்ண போறேனா அந்த crown இருக்கு இல்லையா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைலைட் எஃபெக்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ball chain gold கலர்ல வச்சிருக்கேன் அத வந்து கட் பண்ணி நான் அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி ஒட்டிட்டேன் அது வந்து ஒரு embossed look வந்து நமக்கு கொடுக்கும் அதுக்கு தான் இப்போ அந்த crown ஓட சென்டர்லயும் நான் வந்து ஸ்டோன்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு ஆப்ஷனலான ஸ்டெப் தான் இல்லனா நீங்க பெயிண்ட் ஓடவே வந்து விட்டுடலாம் அவ்வளவுதான் நம்ம ஃபைனலா எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிட்டோம் பெயிண்டிங் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டா நான் யூஸ் பண்ண போறதுனால பின்னாடி வந்து நான் மேக்னெட் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் E360 glue யூஸ் பண்ணி இல்ல ஏதாவது ஒரு ஹார்ட் glue யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து பெயிண்டிங்க்கு மேல வந்து ஒரு கோட் வார்னிஷ் வந்து அப்ளை பண்ணிரணும் So, இப்படி தான் வந்திருக்கு நம்மளோட ஃபைனல் கணேஷா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விநாயகர் சதுர்த்தி கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thank you